மனிதர்களால் ஏற்பட்ட மிகப்பெரிய தொந்தரவால் ஒரு பூ தன்னுடைய நிறத்தையே மாற்றியுள்ளது. விஞ்ஞானிகளை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. மிகவும் பிரகாசமாக பச்சை கலரில் இருக்கக்கூடிய மலர் ஃபிரிட்டிலாரியா டெலவாய். இந்த பூவானது கடந்த 2000 ஆண்டுகளாக மருத்துவத்தில் பயன்படுத்துவதற்காக மனிதர்களால் தொடர்ந்து பறிக்கப்பட்டு வந்துள்ளது. இதனால் தன்னை மனிதர்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்பொழுது இந்த பச்சை நிறமான ஃபிரிட்டிலாரியா பூ பழுப்பு நிறமாக மாறி தன்னை உருமாற்றிக் கொண்டுள்ளது. சீனாவில் பாரம்பரிய மருந்துகளை தயாரிப்பதற்கு மலைப்பாங்கான இடத்தில் வளர்ந்து வந்த செடி ஒன்றை நீண்டகாலமாக அறுவடை செய்து வந்துள்ளார்கள். இந்த செடியானது ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ஒருமுறை பச்சை நிறத்தில் பூ பூக்கும். இது அரிய மருந்து பொருளாக இருப்பதால் மருத்துவத்தில் இருப்பவர்கள் இந்த பூவை உடனடியாக பறித்து விடுவார்கள். சமீபத்தில் இந்த பூவை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை பார்த்தார்கள். பச்சை கலரில் பூக்கும் இந்த பூவானது தற்பொழுது சாம்பல் பழுப்பு கலரில் பூக்க தொடங்கியிருக்கிறது. பிரகாசமாக பச்சை கலரில் பூத்து வந்த இந்த பூவானது மனிதர்களின் கண்களில் இருந்து தப்புவதற்காக தன்னுடைய பிரகாசமான நிறத்தை மாற்றி கண்டுபிடிக்க முடியாத வகையில் பழுப்பு நிறமாக மாறியுள்ளது. பொதுவாக தாவரங்கள் விலங்குகளிடமிருந்து தப்பிப்பதற்காக இப்படி தங்களை உருமாற்றம் செய்யும். ஆராய்ச்சியாளர்களும் முதலில் இந்த பூவானது விலங்குகளிடமிருந்து தப்பிப்பதற்காக உருமாற்றம் செய்திருக்கிறது என நினைத்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் எந்த விலங்குகளும் இந்த செடியை உண்ணாமல் இருப்பதால் இது மனிதர்களுக்கு பயந்து தன்னுடைய நிறத்தை மாற்றியிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். சீனாவின் ஹென்புவான் மலைகள் மற்றும் நேபாளத்தின் சில பகுதிகளில் பாறைகள் மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்புகளில் இந்த பூவானது வளர்கிறது. இந்த பூவானது இருமல் மற்றும் பிற சுவாச நோய்களுக்கு தீர்வளிக்க கூடியதாக இருப்பதால் மருத்துவத்தில் மிக முக்கியமாக இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த பூவானது முன்பு பூக்கும் பொழுது பிரகாசமான பச்சை நிறத்தில் இருந்ததால் எல்லார் கண்களிலும் படும். ஆனால் தற்பொழுது இது இளம் சிவப்பு சாம்பல் பழுப்பு நிறத்தில் பூக்கும் பொழுது அது அந்த பாறையின் நிறத்தோடு இருப்பதால் பொதுவாக மனிதர்கள் கண்களில் பெருமளவில் தெரிவதில்லை. ஆராய்ச்சியாளர்கள் இந்த பூ எந்தெந்த பகுதிகளில் அதிகம் அறுவடை செய்யப்படுகின்றன என்பதை உள்ளூர் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளில் அதிக அளவில் பூக்கள் சேகரிக்கப்பட்ட இடங்களை தொடர்ந்து அவர்கள் ஆய்வு செய்தனர். அப்படி ஆய்வு செய்த பொழுது பூக்கள் சாம்பல் பழுப்பு நிறங்களில் மாறியிருந்த இடங்களில் அதிக அளவில் இந்த பூவை மக்கள் பறித்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. காட்டில் இருக்கக்கூடிய பூக்கள் மற்றும் தாவரங்கள் தங்களுடைய சூழ்நிலைகள் நிறங்கள் இவைகளை மாற்றக்கூடிய வகையில் மனிதர்கள் எந்த அளவிற்கு தாவரங்களின் இயற்கை வாழ்க்கையில் மிக மோசமாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த பூவின் நிறமாற்றம் காண்பிக்கிறது என ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். பல தாவரங்கள் இப்படி அவைகளை உண்ணக்கூடிய விலங்குகளிடமிருந்து தப்பிப்பதற்காக தங்களை உருமாற்றம் செய்வது இப்படி தொடர்ந்து வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த பூவானது தொடர்ந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ பயன்பாட்டிற்காக பறிக்கப்பட்டு வந்துள்ளது. தற்பொழுது இதனுடைய மதிப்பு இன்னும் அதிகரித்துள்ளது. இந்த பூவிற்கு அதிக அளவில் பணம் கிடைப்பதால் மக்களும் இதை வேகமாக அதிக அளவில் பறித்து பணம் ஈட்டி வருகிறார்கள். இந்த பூவை பறித்து அதில் தயாரிக்கப்படக்கூடிய மருத்துவ பொடியை சுமார் 400 கிராம் உற்பத்தி செய்வதற்கு 3500 பூக்கள் தேவைப்படுகிறதாம். இதனால் இது மிக அதிக அளவில் பறிக்கப்படுகிறது. இதற்கு சுமார் 15,000 ரூபாய் வரை ஆகிறதாம். பூமியில் மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் இயற்கையில் எந்த அளவு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த விஷயம் காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஆய்வுகள் மிக குறைந்த அளவிலேயே நடக்கிறது. அதனால் இயற்கையில் நிகழும் பெரிய அளவு மாற்றங்கள் நமக்கு தெரிவதில்லை. தொடர்ந்து இதேபோல் இயற்கை வேகமாக மாறி மாறி அழிந்து வந்தால் அது ஒட்டுமொத்த நம்முடைய உலகத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பதை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு சிலர் அதிக ஆசையால் தேவைக்கு மீறி இயற்கை வளங்களை அதிக அளவில் சுரண்டுவதால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஒரு பூவை தன்னை தற்காத்துக் கொள்ளும் வகையில் தன்னுடைய நிறத்தையே மாற்றுகிறது என்றால் எந்த அளவிற்கு நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். இதுபோல நாம் எவ்வளவு ஏராளமான இயற்கை வளங்களை நமக்கு தெரியாமலே அளித்திருப்போம். இன்னும் தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறோம்.